நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் மணிப்பூர் ஆளுநர் இல கணேசன் அவர்களே முதல்வர் என் சிங் அவர்களே துணை முதல்வர் ஒய் ஜாய்குமார் சிங் அவர்களே மத்திய அமைச்சரவையில் உள்ள எனது சகாக்கள் பூபேந்திர யாதவ் அவர்களே மற்றும் ராஜ்குமார் ரஞ்சன் சிங் அவர்களே மணிப்பூர் அரசில் அமைச்சர்கள் பிஸ்வஜித் சிங் அவர்களே லோசி டிகோ அவர்களே லெட்பாவ் ஹோக்கிப் அவர்களே அவாங் நியூமாய் அவர்களே எஸ் ராஜன் சிங் அவர்களே உங் வால்டே அவர்களே சத்யபிரதா சிங் அவர்களே மற்றும் ஓ சிங் அவர்களே எனது பாராளுமன்ற நண்பர்களே எம்எல்ஏக்கள் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் மணிப்பூரின் அன்பான சகோதர சகோதரிகளே மணிப்பூரின் மகத்தான நிலத்திற்கும் இங்குள்ள மக்களுக்கும் இங்குள்ள புகழ்பெற்ற கலாச்சாரத்திற்கும் நான் தலை வணங்குகிறேன் ஆண்டின் தொடக்கத்தில் மணிப்பூருக்கு வந்து உங்களை சந்தித்து உங்களிடமிருந்து இவ்வளவு அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவதை விட வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சி வேறு என்ன இருக்க முடியும் நான் விமான நிலையத்தில் தரையிறங்கிய போது சாலையின் எட்டு முதல் பத்து கிலோமீட்டர் பயணத்தை மக்கள் ஆற்றல் மற்றும் வண்ணங்களுடன் வரிசைப்படுத்தியிருந்தனர் அது ஒரு வகையான மனித சுவர் உங்கள் விருந்தோம்பல் பாசம் மற்றும் ஆசிகளை யாராலும் மறக்க முடியாது உங்கள் அனைவருக்கும் இருபத்தி இரண்டாம் ஆண்டின் வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்னும் சில நாட்களில் வருகின்ற ஜனவரி இருபத்தி ஓராம் நாள் மணிப்பூருக்கு மாநில அந்தஸ்து கிடைத்து ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைகிறது நாடு சுதந்திரமடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி அமிர்த மகோத்சவ் விழாவும் கொண்டாடப்படுகிறது இந்த காலகட்டம் நமக்கு ஒரு பெரிய உத்வேகம் தரும் காலகட்டமாகும் ராஜா சந்திரா கோட்டிங் தாங் சிட்லோ போன்ற ஹீரோக்கள் इन द मणिपुर देश के लोगों में आजादी का जो विश्वास यहां मोइरांग की धरती ने पैदा किया वो अपने आप में एक मिसाल है नेताजी सुभाष राणु एत्रियदु कुड़ी மொய்ராங் மண்ணில் இருந்தே நாட்டு மக்களிடையே சுதந்திர நம்பிக்கை உருவானது இங்கிருந்துதான் இந்தியாவின் சுதந்திரத்திற்கான நுழைவாயில் என்று நேதாஜி அழைத்த வடகிழக்கு புதிய இந்தியாவின் கனவுகளை நிறைவேற்றும் நுழைவாயிலாக மாறி வருகிறது நாட்டின் கிழக்கு பகுதியான வடகிழக்கு இந்தியாவின் வளர்ச்சிக்கு முக்கிய ஆதாரமாக இருக்கும் என்று நான் முன்பே கூறியுள்ளேன் இந்தியாவின் எதிர்காலத்திற்கு மணிப்பூரும் வடகிழக்கு மாநிலங்களும் எவ்வாறு புதிய வண்ணங்களை சேர்க்கின்றன என்பதை இன்று பார்க்கிறோம் நண்பர்களே இன்று ஒரே நேரத்தில் பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதலும் பல திட்டங்களின் தொடக்க விழாவும் இங்கு நடந்துள்ளன இவை வளர்ச்சியின் வெவ்வேறு ரத்தினங்கள் இதன் மாலை மணிப்பூர் மக்களின் வாழ்க்கையை எளிதாக்கும் மற்றும் மணிப்பூரின் சிறப்பு பாடலான சனா சனாலீபகில் மணிப்பூரின் சிறப்பை மேம்படுத்தும் இம்பாலில் உள்ள ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் நகரின் பாதுகாப்பை மேம்படுத்துவதோடு வசதிகளையும் விரிவுபடுத்தும் மணிப்பூரின் உயிர்நாடியான பாரக் பாலத்தின் மூலம் புதிய அனைத்து வானிலையிலும் செயல்படக்கூடிய இணைப்பு சாலையை பெற்றுள்ளது தௌபல் பல்நோக்கு திட்டம் மற்றும் தமங்லாங்கில் உள்ள நீர் வழங்கல் திட்டம் இந்த தொலைதூர மாவட்டத்தின் அனைத்து மக்களுக்கும் சுத்தமான மற்றும் தூய்மையான தண்ணீரை உறுதி செய்கிறது நினைவுபடுத்தி பாருங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை மணிப்பூரில் குழாய் நீர் வசதி எத்தனை வீடுகளுக்கு இருந்தது ஆறு சதவிகித மக்களுக்கு மட்டுமே குழாய் மூலம் தண்ணீர் கிடைத்தது ஆனால் இன்று பிரேன் சிங் அவர்களின் அரசாங்கம் மணிப்பூர் மக்களுக்கு ஜல் ஜீவன் மிஷன் கீழ் குழாய் மூலம் தண்ணீர் வழங்க இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்கிறது இன்று மணிப்பூரில் உள்ள அறுபது சதவீத வீடுகளுக்கு மூலம் தண்ணீர் கிடைக்கிறது மிக விரைவில் மணிப்பூர் நூறு விழுக்காடு ஜல் அதாவது ஒவ்வொரு வீட்டிற்கும் குடிநீர் இலக்கை அடைய உள்ளது இரட்டை இன்ஜின் அரசாங்கத்தின் நன்மையும் பலமும் அதுதான் நண்பர்களே இன்று அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ள திட்டங்களுக்காக மணிப்பூர் மக்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மணிப்பூரில் முழு பெரும்பான்மையுடன் செயல்படும் நிலையான ஆட்சியை நீங்கள் அமைத்தீர்கள் அது நடந்தது எப்படி உங்கள் ஒரு வாக்கு காரணமாக இது நடந்தது மணிப்பூரில் இதுவரை யாரும் நினைத்து பார்க்க முடியாததை உங்கள் ஒரு வாக்கு நடத்திக்காட்டியுள்ளது மணிப்பூர் கல்பா மணிபூர் மணிப்பூரின் ஆறு லட்சம் விவசாயிகளுக்கு பிரதமர் கிசான் சம்மான் நிதி மூலம் சம்மான் பல நூறு கோடி ரூபாய் கிடைத்தது உங்கள் ஒரு வாக்கு செய்த சாதனை பயனாளி விவசாயிகளில் சிலருடன் பேச எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவர்களின் தன்னம்பிக்கை மற்றும் உற்சாகம் பார்க்க தகுந்தது மணிப்பூரின் ஆறு லட்சம் குடும்பங்கள் பிரதமர் கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச ரேஷன் பலனை பெறுகிறார்கள் என்பது உங்கள் ஒரு வாக்கின் சாதனை பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் சுமார் எண்பதாயிரம் வீடுகள் அனுமதிக்கப்பட்டுள்ள உங்கள் ஒவ்வொரு வாக்கின் சாதனை ஆயுஷ்மான் யோஜனா திட்டத்தின் கீழ் நாலு புள்ளி இரண்டு ஐந்து லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு மருத்துவமனைகளில் இலவச சிகிச்சை அளிக்கப்படுவது உங்கள் ஒரு வாக்கின் சாதனை ஒன்றரை லட்சம் குடும்பங்களுக்கு இலவச எரிவாயு இணைப்பும் ஒன்று புள்ளி மூன்று லட்சம் வீடுகளுக்கு இலவச மின்சார இணைப்பும் உறுதி செய்யப்பட்டுள்ளது இது உங்கள் ஒரு வாக்கின் சாதனை ஸ்வச்ச பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன இது உங்கள் ஒரு வாக்கின் சாதனை கொரோனாவை எதிர்த்து போராட இங்கு முப்பது லட்சத்துக்கும் அதிகமான தடுப்பூசிகள் இலவசமாக வழங்கப்பட்டிருப்பது உங்கள் உருவாக்கின் பலம் இன்று மணிப்பூரின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆக்ஸிஜன் ஆலைகள் அமைக்கப்பட்டுள்ளன உங்கள் உருவாக்கு மூலம் இவை அனைத்தும் சாத்தியமாகிவிட்டது மணிப்பூர் மக்களின் பல சாதனைகளுக்காக நான் மனதார வாழ்த்துகிறேன் மணிப்பூரின் வளர்ச்சிக்காக கடுமையாக உழைத்ததற்காக பிரோன் சிங் ஜி மற்றும் அவரது அரசாங்கத்தையும் நான் வாழ்த்துகிறேன் நண்பர்களே முந்தைய அரசாங்கங்களால் மணிப்பூர் தனித்து விடப்பட்ட தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ள விடப்பட்ட ஒரு காலம் இருந்தது மணிப்பூரில் ஒவ்வொரு ஊரும் வெகு தூரம் இவ்வளவு தூரம் செல்வதற்கு யார் இவ்வளவு சிரமப்படுவது என்று டெல்லியில் இருந்தவர்கள் யோசித்தனர் ஒருவரின் மீது அப்படி அக்கறையின்மை இருக்கும்போது பற்றின்மை கண்டிப்பாக வளரும் நான் பிரதமர் ஆவதற்கு முன்பு மணிப்பூருக்கு பல முறை வந்திருக்கிறேன் உங்கள் மனதின் வலியை புரிந்து கொண்டேன் அதனால் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு ஒட்டுமொத்த டெல்லியையும் இந்திய அரசையும் உங்கள் வீட்டு வாசலுக்கு கொண்டு வந்தேன் தலைவனோ அமைச்சரோ அதிகாரியோ எல்லோரையும் அங்கே போய் நீண்ட நேரம் செலவழித்து அங்குள்ள தேவைக்கேற்ப திட்டங்களை தீட்டச் சொன்னேன் நான் உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லை உங்களுக்காகவும் மணிப்பூர் மற்றும் வடகிழக்குக்காகவும் என்னால் முடிந்த அளவு முழு அர்ப்பணிப்புடன் சேவை உணர்வுடனும் பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது இன்று வடகிழக்கின் ஐந்து முக்கிய முகங்கள் மத்திய அமைச்சரவையில் முக்கியமான அமைச்சகங்களை கையாளுகின்றன நண்பர்களே இன்று எமது அரசாங்கத்தின் ஏழு வருட கடின உழைப்பு வடகிழக்கு மற்றும் மணிப்பூரில் காணப்படுகின்றது இன்று மணிப்பூர் மாற்றத்தின் அடையாளமாக புதிய பணி கலாச்சாரத்தின் அடையாளமாக மாறி வருகிறது இவை மணிப்பூரின் கலாச்சாரம் மற்றும் கவனிப்பிற்கான மாற்றங்கள் படைப்பாற்றலின் முக்கியத்துவத்தைப் போலவே இணைப்பிற்கும் முன்னுரிமை உள்ளது சாலை மற்றும் உள்கட்டமைப்பு தொடர்பான திட்டங்கள் மற்றும் சிறந்த மொபைல் நெட்வொர்க்குகளை மணிப்பூரின் இணைப்பை மேம்படுத்தும் சிஐஐடி இங்குள்ள இளைஞர்களின் படைப்பாற்றல் மற்றும் புதுமையின் உணர்வை மேலும் வலுப்படுத்தும் நவீன புற்றுநோய் மருத்துவமனை மணிப்பூர் மக்களின் தீவிர நோய்களை தடுப்பதற்கும் சிகிச்சை அளிப்பதற்கும் உதவும் மணிப்பூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் நிறுவுதல் மற்றும் கோவிந்த்ஜி கோயிலை புதுப்பித்தல் ஆகியவை மணிப்பூரின் கலாச்சாரத்தை பாதுகாக்கும் நண்பர்களே இந்த வடகிழக்கு மண்ணில்தான் ராணி கைடின் லியூ பெண் சக்தியின் ஆதிக்கத்தை வெளிநாட்டினரிடம் காட்டி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடினார் ராணி கைடின்லியு அருங்காட்சியகம் நமது இளைஞர்களை கடந்த காலத்துடன் இணைத்து அவர்களை ஊக்குவிக்கும் நிகோபாரில் என்று அழைக்கப்படும் ஒரு தீவு உள்ளது சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் மக்கள் அதை ஹாரியட் மலை என்று அழைத்தனர் ஆனால் ஹாரியட் மலையின் பெயரை மணிப்பூர் மலை என்று மாற்ற முடிவு செய்துள்ளோம் இப்போது அந்தமான் மற்றும் நிக்கோபார் செல்லும் எந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் மணிப்பூர் மலையின் வரலாற்றை கண்டுபிடிக்க முயற்சிப்பார்கள் வடகிழக்கு தொடர்பில் முன்னைய அரசாங்கங்களின் நிலையான கொள்கை டோன்ட் ஈஸ்ட் என்பதுதான் இங்கு தேர்தல் நடக்கின்ற போதுதான் வடகிழக்கு பகுதியில் டெல்லி கவனம் செலுத்தியது ஆனால் நாங்கள் வடகிழக்கிற்கான ஆக்ட் ஈஸ்ட் கொள்கையில் இறங்கியுள்ளோம் கடவுள் இந்த பிராந்தியத்திற்கு பல இயற்கை வளங்களை கொடுத்துள்ளார் இவ்வளவு சாத்தியக்கூறுகள் மற்றும் வளர்ச்சி சுற்றுலா ஆகியவற்றிற்கு பல வாய்ப்புகள் உள்ளன வடகிழக்கின் இந்த சாத்தியக்கூறுகள் இப்போது கவனிக்கப்படுகின்றன வடகிழக்கு இப்போது இந்தியாவின் வளர்ச்சிக்கான நுழைவாயிலாக மாறி வருகிறது இப்போது வடகிழக்கில் விமான நிலையங்கள் கட்டப்பட்டு வருகின்றன மேலும் ரயில் சேவைகளும் இங்கு வந்தடைகின்றன ஜிரிபாம் துபுல் இம்பால் ரயில் பாதை மூலம் மணிப்பூர் நாட்டின் ரயில் நெட்வொர்க்குடன் இணைக்கப்பட உள்ளது இம்பால் மோரே நெடுஞ்சாலை அதாவது ஆசிய நெடுஞ்சாலை பணி வேகமாக நடைபெற்று வருகிறது இந்த நெடுஞ்சாலை தென்கிழக்கு ஆசியாவுடனான இந்தியாவின் இணைப்பை பலப்படுத்தும் முன்னதாக ஏற்றுமதி என்று வரும்போது நாட்டின் ஒரு சில நகரங்களின் பெயர்கள் மட்டுமே நம் நினைவுக்கு வரும் ஆனால் இப்போது ஒருங்கிணைந்த சரக்கு முனையம் தயாரானவுடன் மணிப்பூர் வர்த்தகம் மற்றும் ஏற்றுமதியின் முக்கிய மையமாக மாறும் இது தன்னிறைவான இந்தியாவுக்கு உத்வேகம் அளிக்கிறது மேலும் நேற்று நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு முதன்முறையாக முறையாக முன்னூறு பில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்களை ஏற்றுமதி செய்து புதிய சாதனையை படைத்துள்ளது என்ற செய்தியை நாட்டு மக்கள் கேட்டிருப்பார்கள் இந்த விஷயத்தில் சிறிய மாநிலங்கள் கூட முன்னே வருகின்றன நண்பர்களே முன்னதாக மக்கள் வடகிழக்கிற்கு செல்ல விரும்பினால் இங்கு எப்படி செல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தனர் இதனால் இங்குள்ள சுற்றுலாத்துறைக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டது ஆனால் இப்போது நகரங்கள் மட்டுமல்ல வடகிழக்கு கிராமங்களையும் சென்றடைவது எளிதாகி வருகிறது இன்று பல தேசிய நெடுஞ்சாலைகளின் பணிகள் இங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மேலும் பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனாவின் கீழ் கிராமங்களில் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் புதிய சாலைகளும் அமைக்கப்படுகின்றன ஒரு சிலரின் பாக்கியமாக கருதப்பட்ட இயற்கை எரிவாயு தற்போது வடகிழக்கை சென்றடைகிறது இந்த புதிய வசதிகள் மற்றும் இணைப்பு அதிகரிப்பு ஆகியவை சுற்றுலாவை மேம்படுத்துவதோடு இங்குள்ள இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் நண்பர்களே மணிப்பூர் மணிப்பூர் நாட்டின் அரிய ரத்தின மாநிலங்களில் ஒன்றாகும் இளைஞர்கள் குறிப்பாக மணிப்பூரின் மகள்கள் மணிப்பூர் கி உலகம் எங்கும் நாட்டை பெருமைப்படுத்தியுள்ளனர் இன்று நாட்டின் இளைஞர்கள் மணிப்பூர் வீரர்களிடமிருந்து உத்வேகம் பெறுகிறார்கள் காமன்வெல்த் விளையாட்டு முதல் ஒலிம்பிக் வரை மணிப்பூர் எம் சி மேரி கோம் மீராபாய் சானு பாம்பேலா தேவி லைஸ்ராம் சரிதா தேவி மல்யுத்தம் குத்துச்சண்டை மற்றும் பளு தூக்குதல் ஆகியவற்றில் சரியான வழிகாட்டுதல் மற்றும் தேவையான ஆதாரங்களை பெற்றால் அற்புதமான விஷயங்களை செய்யக்கூடிய பல நம்பிக்கைக்குரிய நபர்கள் உங்களிடம் உள்ளனர் இங்குள்ள நமது இளைஞர்களும் பெண் குழந்தைகளும் அத்தகைய திறமைகளால் நிறைந்துள்ளனர் எனவே மணிப்பூரில் நவீன விளையாட்டு பல்கலைக்கழகத்தை அமைத்துள்ளோம் இந்த பல்கலைக்கழகம் இந்த இளைஞர்களை அவர்களின் கனவுகளோடு இணைப்பது மட்டுமல்லாமல் விளையாட்டு உலகில் இந்தியாவுக்கு ஒரு புதிய அடையாளத்தையும் கொடுக்கும் இது நாட்டின் புதிய உணர்வு இது இப்போது நம் இளைஞர்கள் மற்றும் மகள்களால் வழிநடத்தப்படும் நண்பர்களே மத்திய அரசால் தொடங்கப்பட்ட எண்ணெய் பனை மீதான தேசிய திட்டத்தால் வடகிழக்கு மாநிலங்களும் பயனடையும் இன்று இந்தியா தனது எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்வதற்காக வெளிநாடுகளில் இருந்து அதிக அளவு பாமாயிலை இறக்குமதி செய்கிறது இதற்காக பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது இந்த திசையில் நாங்கள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் இதனால் இந்த பணம் இந்தியாவின் விவசாயிகளுக்கு சென்று இந்தியா சமையல் எண்ணெயில் தன்னிறைவு அடையும் இந்த பதினோராயிரம் கோடி மதிப்பிலான எண்ணெய் பனை திட்டம் விவசாயிகளின் வருவாயை உயர்த்துவதில் பெரிதும் உதவும் மேலும் இது பெரும்பாலும் வடகிழக்கில்தான் நடக்கப் போகிறது இங்கு மணிப்பூரிலும் பணிகள் வேகமாக நடந்து வருகின்றன எண்ணெய் பனையிலிருந்து எண்ணெய் எடுக்க புதிய ஆலைகள் அமைக்க அரசு நிதி உதவி செய்து வருகிறது நண்பர்களே மணிப்பூரின் சாதனைகளை பற்றி பெருமிதம் கொள்ளும் அதே வேளையில் நாம் செல்ல வேண்டிய தூரம் அதிகம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பயணத்தை எப்படி ஆரம்பித்தோம் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் நமது மணிப்பூரை முந்தைய அரசுகள் எப்படி பிளாக்கேட் ஸ்டேட் ஆக்கி அரசியல் ஆதாயங்களுக்காக மலைக்கும் பள்ளத்தாக்குக்கும் இடையே ஒரு இடைவெளியை உருவாக்கியது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் மக்களிடையே கருத்து வேறுபாடுகளை உருவாக்க எப்படி சதிகள் தீட்டப்பட்டன என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நண்பர்களே இன்று தீவிரவாதம் மற்றும் பாதுகாப்பின்மை போன்ற நெருப்பு எரியவில்லை ஆனால் இரட்டை இயந்திர அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சியால் பிராந்தியத்தில் அமைதி நிலவுகிறது மற்றும் வளர்ச்சியின் ஒளி பரவியுள்ளது வடகிழக்கு முழுவதிலும் உள்ள நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஆயுதங்களை கைவிட்டு அபிவிருத்தியின் பிரதான நீரோட்டத்தில் இணைந்துள்ளனர் பல தசாப்தங்களாக எதிர்பார்க்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தங்களையும் எமது அரசாங்கம் மேற்கொண்டுள்ளது பிளாக்கேட் ஸ்டேட்டிலிருந்து மணிப்பூர் சர்வதேச வர்த்தகத்திற்கு வழிவகுக்கிறது மலைக்கும் பள்ளத்தாக்கிற்கும் இடையே உள்ள இடைவெளிகளை குறைக்க எங்கள் அரசாங்கம் கோட் ஹில்ஸ் மற்றும் கோட்டு வில்லேஜ் பிரச்சாரங்களை தொடங்கியுள்ளது இந்த முயற்சிகளுக்கு மத்தியில் சிலர் அதிகாரத்தை பெறுவதற்காக மணிப்பூரை மீண்டும் சீர்குலைக்க விரும்புகிறார்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த மக்கள் எப்போது வாய்ப்பு கிடைக்கும் நாம் அமைதியின்மை விளையாட்டை விளையாடலாம் என காத்திருக்கிறார்கள் மணிப்பூர் மக்கள் அவர்களை அடையாளம் கண்டுவிட்டார்கள் என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போது மணிப்பூர் மக்கள் இங்கு வளர்ச்சியை நிறுத்த அனுமதிக்க மாட்டார்கள் மணிப்பூர் மீண்டும் இருளில் மூழ்கிவிடக்கூடாது சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா விஸ்வாஸ் என்ற மந்திரத்துடன் இன்று நாடு முன்னேறி வருகிறது இன்று நாடு சப்கா பிரயாஸ் அனைவரின் முயற்சிகள் என்ற உணர்வோடு செயல்பட்டு வருகிறது மேலும் அனைவருக்காகவும் வேலை செய்கிறது அனைவருக்கும் சமமாக வேலை செய்கிறது இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் இந்த புத்தாண்டு அடுத்த பத்தாண்டுகள் மணிப்பூருக்கு மிகவும் முக்கியமானது முந்தைய அரசுகள் நிறைய நேரத்தை வீணடித்தன இப்போது நாம் ஒரு நிமிடத்தை கூட வீணடிக்க வேண்டியதில்லை மணிப்பூரில் ஸ்திரத்தன்மையை வளர்ச்சியின் புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் இதை இரட்டை இயந்திர அரசாங்கத்தால் மட்டுமே செய்ய முடியும் இரட்டை எஞ்சின் அரசாங்கத்தின் மீது மணிப்பூர் தனது ஆசிர்வாதங்களை தொடரும் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு முறை இன்றைய பல திட்டங்களுக்கு மணிப்பூர் மக்களுக்கு மணிப்பூரின் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள் भारत माता की भारत माता की बहुत बहुत धन्यवाद